உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாகவே மகர ராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பற்றி கெஸ் பண்றதே ரொம்ப சிரமமான விஷயம். ஓகேவா? நீங்க மகர ராசியாக இருந்தாலும் சரிதான், மகர லக்னமாக இருந்தாலும் சரிதான். இப்போ மகர ராசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, உடனடியா சனி பகவான் தான் ஞாபகம் வருவார். அது செவ்வாய் பகவானுடைய உச்ச வீடு. அப்போ செவ்வாய் பகவானுடைய உச்ச வீடு, அதே சமயத்தில் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருவோணம் நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த மூன்று நட்சத்திரங்களும் அங்கே ஒன்றிணைகின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், அந்த வீட்டுக்குரிய அதிபதி சனி. அப்ப இவங்க எல்லார் நாலு பேருமே நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சந்திரனை தவிர்த்து சூரியன், செவ்வாய், சனி இந்த மூன்று பேருமே மூர்க்க குணம் உடையவர்கள், வேகமா இருக்கக்கூடியவர்கள், ஃபாஸ்டா செயல்படக்கூடியவர்கள். இதுதான் நமக்கு அங்க வந்து ஞாபகத்துக்கு பிரதிபலிக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து அங்க பிக்சரா வந்து சேரும். அப்போ பேசிக்கா மகர ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்சம் முன்கோபிகளாக இருப்பார்கள், கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, எதுலையுமே ஆனஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு எந்த விஷயத்துல பேசினாலும் சரிதான், நடந்துகிற விதத்திலும் சரிதான், அவங்க பிஹேவிங்ஸ் ஆகட்டும், ஹேபிட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு ஸ்டேஜ்ல ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு ஆனஸ்டா இருப்பாங்க. நிச்சயமா ஒரு தரம் குறைந்த விஷயத்துக்கு, ஒரு லோயஸ்டான விஷயத்துக்கு அவங்க தலையிடவே மாட்டாங்க. அதே போல நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, தவறான விஷயங்களுக்கு துணை போகவே மாட்டாங்க. தவறான விஷயம் இருக்கு, அதாவது அதர்மமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு அகைன்ஸ்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல மகர ராசி அன்பர்கள் தள்ளி போயிடுவாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிப்பாங்க. அப்போ தன்னோட சேர்த்து கொள்கிற நண்பர்களை கூட ஃபில்டர் பண்ணி தான் சேர்த்துப்பாங்க. இவங்க கூட சேரலாமா, இவங்க கூட சேர வேணாமா, அப்படி ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட, ஒரு படிக்கிற பருவத்துல விளையாடுற இடத்துல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை விலங்கமா இருக்கு, எல்லாம் வந்து தவறான ஒரு வார்த்தை பேசுதுனாக்கா, அம்மா நான் அவங்க கூட போய் விளையாட மாட்டேன் இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு, அதே அந்த சின்ன இளமை பருவத்துல கூட, குழந்தை பருவத்துல கூட கண்டிப்பா அந்த தவறான விஷயங்கள்ல, தவறான விஷயம் இருக்கிற இடத்துல மகர ராசி அன்பர்கள் இருக்கவே மாட்டார்கள். அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ 100% உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத விட 80% நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா இந்த மகர ராசி அன்பர்கள். அப்போ உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னா என்ன தேவை? அங்க ஒரு வைராக்கியம் வேண்டும். அதுதான் இங்க என்ன பண்றாங்க, அவ ஒரு பிடிவாதமா இருக்கான் அப்படின்னு அதுதான் அப்படி சொல்லிடுறேன். ஏன்னா இவங்களுடைய மனசுல இது தப்பு, இது நாம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கின்ற பொழுது அது மற்றவங்களுடைய பார்வையில பிடிவாதம் அல்லது ஒரு கர்வம் அப்படிங்கிற ஒரு பேர் அதுக்கு வந்து வந்துடுதுங்க. அப்போ இயற்கையாகவே பிடிவாத குணம் உடையவர்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம்னா, நிச்சயமாக நீங்க மகர ராசியாக இருந்தாலும் சரிதான், மகர லக்னமாக இருந்தாலும் சரிதான், பிடிவாத குணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். நேர்மையான குணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள், அதிகமா அடுத்தவங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மகர ராசிக்கு இருக்கும். பொதுவாகவே தன்னையும் தன்னை சார்ந்தவர்களும், அது ஃபேமிலி ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், வேலை செய்கிற இடங்களில் இருந்தாலும் சரிதான், தொழில் செய்கிற பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருந்தால் தன்னுடைய லேபர்ஸ் எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க, நல்லபடியாக வச்சுப்பாங்க, அவங்க வேர்வை காயறதுக்குள்ள அவங்களுக்கான கூலியை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆனஸ்டாக நடந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல வேலை செய்யற இடமா இருந்தாக்க, தனக்கு கீழே வேலை செய்யற கூடவங்கள ரொம்ப அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ணாம எந்த அளவுக்கு அவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியுமோ, இல்ல அவங்களுக்கு இந்த உழைப்பு கேட்ட ஊதியத்தை என்ன அட்மின்ல சொல்லி வாங்கி தர முடியுமோ, அந்த மாதிரி ஒரு ஆனஸ்டா நடந்தக்கூடிய நற்குணங்களை உடையவர்களாக மகர ராசி அன்பர்கள் இருப்பார்கள். சரி, அது மட்டும் இல்ல, அப்போ ஆனஸ்டா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, பிடிவாதங்கள் இருக்கும், மரட்ட கௌரவங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே கூட,
கொஞ்சம் எந்த வேலையுமே வேகமாக அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள் சொன்னா அதிகமா கோபப்படக்கூடியவர்கள் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொன்னேன். அதே போல கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. பொதுவாகவே ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னாக்கா அதிகமான கற்பனை திறன், ரொம்ப இமேஜினேஷன், அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இமேஜ் இப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சு இப்படி இருக்கணும், அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்களாக இருப்பார்கள். சரி, படிப்பு எந்த மாதிரியான படிப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதிகமான ஐடிஐ சம்பந்தப்பட்டது, அதாவது தொழில் கல்விகள், இதெல்லாம் வந்து கைத்தொழிலை வச்சு செய்யக்கூடியதாக இருக்கோ, இரும்பு சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, அந்த மெக்கானிசம் சம்பந்தப்பட்டது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டீசல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி கைத்தொழில் சம்பந்தப்பட்டது, தொழில் கல்வி சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் தான் மகர ராசி அன்பர்களுக்கு அதிகமாக கையிலெடுக்கக்கூடிய கல்விகளாக அல்லது அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது, கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிதமான படிப்பாகவே இருக்கும். உங்களுடைய ஜாதகம் வலுவாக இருந்து அதில் புதன் ப்ளஸ் வந்து உங்கள் ராசிநாதன் இவங்க எல்லாம் வந்து வலுவாக இருப்பார்களே ஆனாலும் கொஞ்சம் ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு மிதமான படிப்பு, ஒரு ஒரு சிங்கிள் டிகிரி அப்படிங்கிற பொசிஷனில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ என்னதான் மிதமான படிப்பாக இருந்தாலுமே கூட உங்களால் உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அதிகமாக உழைப்பை விரும்பக்கூடியவர்கள், ரொம்ப கஷ்டப்படணும், அதாவது அதிகமாக உழைக்கணும்னு நினைக்கக்கூடிய, ரொம்ப அதிக நேரம் வேலை செஞ்சாலுமே கூட வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் மகர ராசியை பொறுத்தவரை. ஸோ ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம், நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். சரி, ஒரு ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த இடத்துல வீட்டில் பிறந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது அப்பா அம்மாவை மதிப்பாங்க, பெரியவர்களை மதித்து நடப்பாங்க. நிச்சயமாக அப்பா அம்மா சொல்கிறதே ஒரு தவறான விஷயமா, அதாவது தனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தால் கூட பெரியவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்போம், மதித்து நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க, அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவே ஒரு புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க, கல்யாணம் ஆகிடுது, அப்போ அந்த இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மாமனார் மாமியாரை மதித்து நடக்கிறது, கணவனுக்கு அவருடைய பேச்சை அனுசரித்து செல்வது, அவங்களுக்கு எதை ஃபேவரபிளாக நடந்துக்கிறது, அவங்களுக்கு கணவருக்கோ அல்லது புகுந்த வீட்டுக்கோ சப்போர்ட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிளாக அங்கே போன உடனே ஃப்ளெக்சிபிளாகவும் அதே சமயத்தில் நல்ல விதமாக அவங்களுக்கு எந்தெந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ, ஹெல்பிங் மைண்ட், பொதுவாகவே மகர ராசி அன்பர்களுக்கு ஹெல்பிங் மைண்டு கொஞ்சம் அதிகமானதாகவே இருக்கும். சரி, ரிலேஷன்ஷிப்லாம் பொறுத்தவரை அவங்க எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அது வந்து கணவனானாலும் சரிதான், பிள்ளைகள் ஆனாலும் சரிதான், பெரியவர்கள் ஆனாலும் சரிதான், பெற்றோர்கள் ஆனாலும் சரிதான், அல்லது சகோதர சகோதரிகள், அந்த உடன் பிறந்தவர்கள், எந்த சொசைட்டி, வேலை செய்கிற இடம், ஸோ எந்த இடம், ஃப்ரெண்ட்ஸு, ஸோ எந்த இடம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கணும், கடைசி வரலும் அதை கொண்டு போகணும், அவங்கள வந்து நம்ம நல்லா அரவணைச்சு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், ரிலேஷன்ஷிப்பை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லை, அதிகாரம் நிறைந்த பொசிஷனில் இன்னைக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டால் மகர ராசி அன்பர்கள் நிச்சயமாக அந்த இடத்துல இருப்பாங்க. அரசாங்க அதிகாரிகள், ஸோ எங்கெல்லாம் வந்து அதிகாரங்கள் அதிகமானது இருக்கோ, எங்கள் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கோ, அந்த இடத்துல நிச்சயமாக மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு போலீஸ் சொல்லலாம், நிச்சயமாக இப்போ ஒரு அதிகமான அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் நிச்சயமாக அரசாங்க உத்தியோகம் மகர ராசிக்கு இயற்கையாகவே அமைப்பு உண்டு. அதே போல் இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, நேவியில் இருக்கக்கூடியவங்க, மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து போலீஸ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி அரசாங்க வேலையில் அதிகாரம் ஒரு ஒரு ஆர்டர் கமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடியவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பார்கள். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரிதான், அந்த வேலை வாய்ப்புலேயே ஒரு கமாண்ட் பவர் நிச்சயமாக இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை இயற்கையிலேயே நற்குணங்களையும் கமாண்ட் பவரையும் உடையவர்கள், அதே போல் செயல்திறன், அந்த ஒரு ஃபாஸ்ட் அந்த ஆற்றல் எதையும் நிர்வாகத்திறமை உடையவர்கள் மகர ராசி அன்பர்கள். இங்கே மகர ராசியாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும். நிதானம், உங்களுடைய அதே சமயத்தில் உங்களுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள், குலதெய்வ வழிபாடு, தெய்வ பக்தி, இதெல்லாமும் மகர ராசிக்கு அதிகமானதாக இருக்கும்.
குறிப்பா பூர்வீக சம்பந்தப்பட்டது பழச நினைச்சு பாக்குறது, நடந்து வந்த பாதைகளை திரும்பி பாக்குறது, நம்ம நேத்து எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கோன்றது, அந்த விஷயங்கள் டிஃப்ரெண்ட் நினைச்சு பாக்குறது, அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான விஷயங்களை அதிகமா நம்பக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். சரி சரி, உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஃபேவரபிள் கலர் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ. ஸோ இது ப்ளூ தான் உங்களுக்கான ஃபேவரபிள் கலராக அமைகிறது. அதே போல ஸ்டோன், ப்ளூ ஸ்டோன், அதுதான் நீலக்கல் தான் உங்களுக்கான ஃபேவரபிள் ஸ்டோனாக அமைகிறது. அதே போல உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன், திசை எதுவாக அமைகிறது என்று பார்த்தால் நார்த் சவுத், இந்த வடக்கு தெற்கு, இந்த இரண்டு பார்த்த ஃபேஸிங்கில் தான் உங்களுடைய வீடுகள் இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கிற வீட்டில் ஒருவேளை வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய டெவலப்மெண்ட் அதிகமானதாக இருந்திருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேவரபிள் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சவுத், இதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷனாக அமைகிறது. அதே போல் ஃபேவரபிள் நம்பர் அப்படின்னு பார்க்கின்ற போது 159, 159 என்பது தான் உங்களுடைய ஃபேவரபிள் நம்பராக அமைகிறது. அதே போல உங்களுக்கான புஷ்பம், ஏதாவது உங்களுக்கு மன சங்கடமான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்கின்ற பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சிவபெருமான் வழிபாடு மிக மிக சாலச்சிறந்தது. நீங்கள் கோவிலுக்கு தான் போய் பண்ணணும்னு இல்லை, முடிஞ்சால் கோவிலுக்கு போய் பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னு சொன்னாங்க வீட்டையே கூட சிவபெருமான் படம் வச்சு நீல புஷ்பம், இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அது கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ நீல புஷ்பத்தை கொண்டு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்வது, நைவேத்தியங்களில் எல் சாதம், பசு நெய் கலந்த, பசு நெய் கலந்த அந்த எள் சாதம் படைத்து அது ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சு நைவேத்தியம் செய்வீர்களே ஆனால் அந்த மன சங்கடங்கள் உங்களுக்கான குறைகள் எல்லாம் குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருத்தலம்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கான திருத்தலம் வந்து திருநள்ளாறு, எல்லா சிவாலயங்களும் உங்களுக்கு இது வந்து சனி பகவானுக்கு உகந்ததே. அதனால் மகர ராசியை பொறுத்தவரை சிவபெருமான் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்கா திருநள்ளாறு வழிபாடு சிறப்பை தரும் மகர ராசி அன்பர்களே. ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போ இந்த ராசி அன்பர்கள் சொன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும். அப்போ இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஆனால் என்ற பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு நீங்க குறைகள் படுகின்ற பொழுது, அப்போ எதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனாலும் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்களாக இருந்தால் பிதிர்தோஷமாக இருக்கலாம் அல்லது வந்து திருமண தோஷங்களாக வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்குது, அதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்களில் இருந்து புண்ணியாக வாஜனத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து திருமண வைபவங்களாக ரொம்ப கைராசியான முறையில் சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். அதே போல கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.